முதலாவது இன்னிங்ஸின் மூன்றாவது பந்து பிரதான நடுவரை தாண்டி சானசகா வீசப்பட்டது ஒரு படுத்தப்படுகிறது அந்த ஒரு இரண்டாக உயர்ந்திருக்கிறது எந்த விதமானது பந்து சிபானுக்கான பந்து பிரதான நடுவரை தாண்டி வீசப்பட்டமென்று அடித்தாட முற்படுகின்றார் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை வாய்ட் பந்தாக நடுவரையினால் சமீஞ்சை செய்யப்படுகிறது உதிரி ஓட்டம் முதலாவது உதிரி ஓட்டம் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையுடன் இணைந்து கொள்கின்றது அதன் அடிப்படையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை நான்காக உயர்ந்திருக்கின்றது

ஒரு ஓட்டம் பரிமாறப்படுகிறது இரண்டு ஓட்டங்களை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் அந்த இரண்டு துடுப்பாட்ட வீரர்கள் மிகவும் மோசமான ஒரு கார்டுடன் எங்களுடைய காரியால கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் மிஸ்டர் யூடி மற்றும் ஸ்பாட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்பொழுது முதலாவது ஆறு ஓட்டத்தினை பதிவு செய்து கொள்கின்றார் சானாஸ் அவர்கள் இதனை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற போட்டி சில போட்டி போட்டிக்கு செல்ல தயாராக இருக்கும் அணிகளில் ஏதாவது ஒரு அணி இல்லை என்றால் முதலாவது வருகை தந்த அணிக்கே வெற்றி வெற்றிவாக அளிக்கப்படும் என்று ஏற்பாட்டு குழு தெரிவித்துக் கொள்கின்றது எனவே உடனடியாக இரண்டு அணிகளும் மைதானத்துக்கு வருகை தருமாறா நட்ட வீரராக எலோ மாஸ்டர்ஸ் அணி சார்பாக களமிறங்கப்பட்டு மிகவும் சிறப்பான ஒரு பந்து எந்த விதமான வாய்ப்பும் இல்லை ஒரு ஓட்டத்தினை இறுதி பந்து இதோ பிரதான நடுவரை தாண்டி வீசப்பட்ட வந்து மிகவும் சிறப்பான ஒரு பந்து மீண்டும் ஒரு மோசமான களத்தடுப்பு இரண்டு ஓட்டங்களை கொள்கின்றார்கள் துடுப்பாட்ட வீரர்கள் ஏலோ மாஸ்டர்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அதன் அடிப்படையில் எட்டு பந்துகள் நிறைவுக்கு வருகின்றது எந்த விதமான விக்கெட்டிலே பின்றி மாஸ்டர்ஸ் அணியின் இதோ ஜியான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் பிரதான நடுவரை தாண்டி சானஸ்காக வீசப்பட்ட மீண்டும் பிடியெடுப்புக்கான வாய்ப்பு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அந்த இடத்துல ஒரு ஓட்டத்தினை இரண்டு துடுப்பாட்ட வீரர்களும் பரிமாறி கொள்கின்றனர் அணியின் முத்த ஓட்ட எண்ணிக்கை பதினில் பத்தாவது பதவி வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் மீண்டும் சிபான் அடித்தாடுகின்றார் இதோ பதினோராவது பந்து பிரதான நடுவுரை தாண்டி சானாஸ்க்கி அடித்தாடப்படுகின்றனர் ஆறு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்கின்றார் சானாஸ் அவர்கள் தொடர்ந்து அதிரடியாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சானாஸ் அவர்கள் அதன் அடிப்படையில் அணியின் முத்த ஓட்ட எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்து செல்கின்றது ஸ்பாட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

மீண்டும் இரண்டு ஓட்டங்களை பெற்று இரண்டு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பாட்டன்ஸ் மற்றும் மிஸ்டர் யூ டி இரணி தலைவர்கள் உடனடியாக உங்களுடைய டீம் கார்டுகளுடன் எங்களுடைய போட்டி தீர்ப்பாளர்களை சந்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள மீண்டும் பிடியெடுப்பும் தவறவிடப்படுகின்றது ஆரம்ப துடுப்பாட்ட வீடு சிபான அவர்களுடைய மூன்றாவது பிடி எடுப்பும் தவறவிடப்படுகின்றது சிஃபான் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது பதினாறு பந்துகள் நிறைவடைந்திருக்கின்றன பதினேழாவது பந்து சிபானுக்கான பந்து வாயிட் பந்தாக நடுவரையினால் கணிக்கப்படுகின்றது மீண்டும் ஒரு உதிரி ஓட்டம் அணியின் மொத்த ஓட்டம் எண்ணிக்கையுடன் இணைந்து கொள்கின்றது

அடுத்த பந்தை வீசுகின்றார் ஓஃப் திசையில் ஆகல பந்தாடுவரையினால் கணிக்கப்படுகின்றது மீண்டும் ஒரு தனத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நடுவரை சந்தி மன்னிக்கவும் போட்டி தீர்ப்பாளரை சந்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் சிறப்பான ஒரு ஆறு ஓட்டத்தை சானாஸ் அவர்கள் பெற்றுக் அந்த ஆறு ஓட்டத்தின் உதவியுடன் சானாஸ் அவர்கள் முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று மைதானத்திலிருந்து தற்பொழுது வெளியேறி கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் முதலாவது இனிங்ஸ் நிறைவு பெறுவதற்கு ஒரு பந்து எஞ்சியிருக்கின்ற நிலையில் தலைவர் கலீல் அவர்கள் களமிறக்கப்பட்டு இருக்கிறார் இதோட அணி தலைவர் கலீலுக்கான பந்து நோபால் நடுவரினால் தீர்ப்பு வழங்கப்படுகிறது மிகவும் மோசமான ஒரு ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து ஆரம்பத்தோடு பாட்ட வீரர் சிபான் அவர்கள் இழந்து வெளியேறுகின்றார் நோபோல் அவர்களினால் நடுவரினால் கணிக்கப்படுகின்றது முதலாவது இருபதாவது நடுவரை தாண்டி கலீலுக்காக வீசப்பட்ட ஆம் தற்பொழுது மிகவும் சிறப்பான ஒரு பிடி எடுப்பு சியாம் அவர்களிடமிருந்து கலீல் எந்த விதமான ஓட்டமும் ஆட்டமில் வெளியேறுகின்றார் அதன் அடிப்படையில்

நோபோல் பந்தாக நடுவரினால் கணிக்கப்படுகிறது நோபோல் ஒன்றை அணிக்காக பெற்றுக் அடிப்படையில் அணியின் அணியின் தற்பொழுது ஒன்பதாக உயர்ந்து சென்று இருக்கின்றது வீரர் ஆர்ஷாட் தங்களுடைய வாகனத்தை பாதையிலிருந்து விலக்கி போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது ஆரம்ப துடுப்பாட்ட ரிஃப்கி போல்ட் முறையில் ஆட்டமடைந்து வெளியேறி இருக்கின்றார் ஒரு மணிகம் ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் மணிக்கம் நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் வேலையில் இடது கைது தர்சன் தர்சன் இருக்கின்றார்

பெற்றுக் கொடுக்கின்றார் அந்த ஒரு ஓட்டத்தின் உதவியுடன் அணியின் மொத்தம் தயாராகொண்டிருக்கின்றார் தாண்டி அமீனுக்காக வீசப்பட்ட பந்து அடித்தாட முற்படுகின்றார் லேக் திசையில் ஒரு ஓட்டத்தை மாத்திரமே வழங்குகிறது களத்தடுப்பு மிகவும் சிறப்பான ஒரு களத்தடுப்பு என்று கூறலாம் அந்த ஒரு ஓட்டத்தின் உதவியுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை தற்பொழுது யூகே பிரெஞ்சு அணி பதின் ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது ஒரு மைதானத்துக்கு அருகாமையில் டபுள் பிஇ எண்பத்தி இரண்டு என்ற இதோ தார்சன் மயில் வாகனத்துக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கின்றது அடி தாட்டிகளை செயல்பாந்து எந்த விதமான வாய்ப்பு மேல அங்கு இருக்கும் களத்தடுப்பாளருக்கு ஆறு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்கின்றார் தார்சன் மயில் வாகனம் அந்த ஆறு ஓட்டத்தின் உதவியுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை பதின் ஏலாக உயர்ந்திருக்கின்றது பத்தாவது பந்து பிரதான நடுவரை தாண்டி வீசப்பட்ட பந்து தர்சன் மயில் வானதுக்கான மிகவும் சிறப்பான ஒரு பந்து எந்த விதமான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை தர்சன் மயில் வாரது பந்து வீச்சாளராக அழைக்கப்பட்டு இருக்கின்றார் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை பதினேழாக காணப்படுகின்றது ஒயிட் பந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அமீன் மற்றும் மூன்றாம் இலக்க துடுப்பாட்ட வீரர் தர்சன் துடுப்பாடி கொண்டாடி பந்து அடித்தாடபர் டீப் மிட்வே கத்து திசையில் பந்து அடித்தாடப்படுகின்றது ஆறு ஓட்டத்தினை மிகவும் சிறந்த முறையில் பெற்றுக் கொடுக்கின்றார் துவர்ஷன் மயில் வாகனம் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மொத்தமாக பதினான்கு ஓட்டங்களை தமது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இன்னும் ஒரு பந்து இருக்கின்றது ரியாஸ் அவர்களுக்கு

மீண்டும் ஒரு ஓட்டத்துக்கான வாய்ப்பு இல்லை மோசமான ஒரு விக்கெட் காப்பலராக அடுத்த பந்து பிரதான நடுவரை தாண்டி அமெரிக்கா வீசப்பட்ட பந்து மிகவும் இலகுவான ஒரு மிதவேக பந்து எந்த விதமான வாய்ப்பும் இல்லை

தவற விடப்படுகின்றது அந்த பிடியெடுப்பும் மீண்டும் மீண்டும் அமீனுக்கான வாய்ப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எலோ மாஸ்டர் அணி சார்பாக அதன் அடிப்படையில் பதினாறு அவர்கள் மொத்தமாக தமது அணிக்காக பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த மீண்டும் பிடியெடுப்புக்கான வாய்ப்பு திசை அந்த பிடியெடுப்பும் தவற விடப்படுகின்றது ரியாஸ் அவர்களினால் இரண்டு ஓட்டங்களை பரிமாறி கொள்கின்றனர் தொடுப்பாட்ட வீரர்கள் மீண்டும் மீண்டும் மோசமான ஒரு கள தடுப்பு நிலையை பதிவு செய்து கொள்கின்றது எலோ மாஸ்டர்ஸ் அணி மொத்தமாக மூன்று ஓட்டங்களை

தார்சன் வாகனம் அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார் அதன் அடிப்படையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக உயர்ந்து சென்றிருக்கின்றது வெற்றிக்காக இன்னும் இரண்டு பந்துகள் இருக்கின்றது நான்கு ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது ஏற்கனவே அவர்கள் வழங்கிய பிடி அடுப்பில் அவர்களுக்காக வழங்கப்பட்ட வாய்ப்பில் மீண்டும் மீண்டும் அடித்தாடப்படுகின்றது திசையில் மீண்டும் எந்த ஒரு வீரரும் இல்லை என்பதனால் அந்த நான்கு ஓட்டத்தின் உதவியுடன் இரண்டாவது இன்னிங்ஸும் நிறைவு வருகிறது போட்டியில் எலோ மாஸ்டர்ஸ் அணியை வெற்றி பெற்றுக் கொள்கிறது அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் இரண்டாவது